மகாராஜன் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவர் அன்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் ராமநாதபுரத்தும் பரிசளிப்பு விழாவில் எங்கள் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் ஒருமையில் பேசியும் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியும் விரட்டும் தோரணையில் பேசிய திரு நவாஸ்கனி அவர்களை இந்த நேரத்தில் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். அமைச்சர் அவர்களின் எங்கள் அமைச்சர் அவர்களின் உழைப்பில் அரியணை ஏறிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டு இன்றைக்கு உப்பு போட்டு சாப்பிடுவதாக இருந்தால் தனது உழைப்பில் அமைச்சர் அவர்களின் உழைப்பில் பதவியேற்ற நவாஸ்கனி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். அவருக்கு திராணி தம்பு தைரியம் இருந்தால் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கள் அமைச்சரை பேச அவருக்கு தைரியம் இருக்கிறதா? எங்கள் நெல்லை மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு சாதாரண தனி மனிதன் கிடையாது, ஒட்டுமொத்த யாதவர்களின் முதல்வர். அவர் தமிழகத்தின் வேண்டுமென்றால் எத்தனை முதல்வர்கள் வேண்டால் மாறிக்கொள்ளலாம், ஆனால் ஒட்டுமொத்த யாதவர்களின் முதல்வர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் மட்டுமே. இதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது எங்கள் கடமை. வருங்காலங்களில் ராமநாதபுரம் தொகுதியில் 100 ஓட்டு கூட வாங்க முடியாத சூழல் திரு நவாஸ்கனி அவர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தூர் மகாராஜன் புதிய இன்றைக்கு தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் நவாஸ்கனி அவர்கள் பதவி விலகுவதற்காகவும் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்று பாராமல் ரவுடிகளை குண்டர்களை ஏவிவிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரே தாக்கியிருக்கிறார்கள். அந்த வழக்கின் மீது திரு நவாஸ்கனியை கைது செய்ய கோரியும் அவர் பதவி விலக கோரியும் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டதற்காக நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நன்றி.